அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் களஞ்சியம் வெப் போர்ட்டலில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் நேம் அண்டு டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டியாகவே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடி, மிடில் நேம் அண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடின்னே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துடும். நெக்ஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்துடும். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவூலம் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே திரும்ப இங்கே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் சிம்பிளுக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடி அண்ட் மிடில் நேம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே தெரியக்கூடிய அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா யூசர் டிஸ்பிளே டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடியை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுறாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா பர்த் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து டெலிட் அங்கே ஏற்கனவே 1/1/1970 சொல்லி எல்லாருக்குமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை நீங்களாக சேஞ்ச் பண்ணணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்தை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல வந்துமே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிடில் நேம் அப்படின்ற இடத்துல டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் அதையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சியலை கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேலே போனீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 KB வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் அல்லது கேலரியில் இருக்கக்கூடிய மொபைல் கேலரி அல்லது லேப்டாப் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபோட்டோஸ் வந்து இப்படி வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டன் கொடுத்துருங்க. கிராப் பண்ணுறதுனால நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 KB மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடிஷ்னலாக ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆன்லைன்லேயே வந்து ஃபோட்டோஸை ரீசைஸ் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 133 KB தான் இருக்குது. ஸோ அதனால் ரீசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களது 300 KB மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணிடும். அப்படி ரீசைஸ் ஆனதாக டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே வந்துருங்க. கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ்க்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதை திரும்ப நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு
கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்டு ஸ்க்ரீனிங் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துருச்சு, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய சைன் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.